நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வணக்கங்க. சற்று முன் தலைவர் அடுத்த படம் நடிச்சுருக்கிறார் இல்லைங்களா, சன் பிக்சர்ஸ் தயாரிக்க சிவா இயக்கத்தில் தலைவர் நடிக்கிற குஷ்பு, ஈனா, நயன்தாரா இன்னும் பலர்லாம் நடிச்சுருக்கிறாங்களே, அந்த படத்தோடைய கதை லைட்டாக கசிஞ்சிருக்கு. கதை என்ன கதைன்றது தெரியல, ஆனால் கிராமத்து குடும்பத்து கதை அப்படின்றது வெளியுலகத்தில் எல்லாம் தெரிஞ்சிருந்தது. அதில் அங்கே தான் சிவா டைரக்டர் சிவா அவர்கள் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காருங்களா, என்னன்னா படத்தில் மையக்குரு ஒரு த்ரில்லிங் கலந்து வருதுங்களாம். இப்போ சந்திரமுகி எப்படி ஒரு திருலிங் கலந்து குடும்பத்து குடும்பத்து கதை மாறி போச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி இதுலேயும் திருலிங் கடந்த அப்படி ஜாலியாக பொழுதுபோக்கான கதை கூட ஒரு திருலிங் ஒன்று அப்படியே படத்தில் வந்து நிற்குங்களாம். அவ்வளோ அட்டகாசமாக படம் நகரங்களாம், கடைசி வரைக்கும் அருமையாக இருக்குங்களாம். பாடல்கள், காமெடி எதையும் சொல்ல தேவையில்லைங்களா, அவ்வளோ அருமையாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காருங்களா சிவா அவர்கள். இதை கேள்விப்பட்ட உடனே உண்மையிலுமே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக ரசிகர்கள்லாம் ட்விட்டரில் நிறையா பேர் அப்படி சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கிறதான் சொல்லணும். நமக்கே ஆரம்பத்தில் கேள்விப்பட்ட உடனே அவ்வளோ ஜாலியாக இருந்தது. கொஞ்சம் நல்லா நினச்சி பாருங்க, தலைவர் கிராமத்து சப்ஜெக்டில் ஏற்கனவே தலைவர் ரெண்டு ரோலாக மூணு ரோலாம் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக மூணு ரோல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா கதாநாயகிகள் அதிகம். இதில் அந்த கிராமத்து குடும்பத்து சப்ஜெக்டில் த்ரில்லிங் ஒன்று அப்படி கலந்து வருதுங்களா, அந்த த்ரில்லிங் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும்னு கேள்விப்படுறப்ப அப்படி படத்தை எப்போ பார்க்கணும்னு உற்சாகமாக இருக்குது இல்லைங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.